ஹாய், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொல்லிமலை பத்தி தாங்க பார்க்க போறோம். கொல்லிமலை பத்தி சின்ன வயசுல இருந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொல்லிமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் சேலம்க்கு நடுவில் தாங்க இந்த கொல்லிமலை இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கொல்லிமலையில வந்து அமானுஷம் இருக்கு, பேய் இருக்கு, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். உண்மையிலே கொல்லிமலையில என்னதான் இருக்கு, உண்மையிலே பேய் இருக்கா, உண்மையிலே சித்தர்கள் வாழ்றாங்களா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொல்லிமலை வந்து எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையை வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஒரு ஜூக்ல பார்த்தா பாம்பு எப்படி ஒரு பெரிய அனக்கொண்ட பாம்பெல்லாம் பார்த்தோம், எப்படி எப்படி சுருண்டு சுருண்டி படுத்துட்டு இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சி 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 இருக்கும் இந்த மலை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு மவுண்டன் தான் வந்துட்டு இந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் எல்லா அமானுஷமும் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஊர் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். அந்த ஊரில் இருக்க மக்கள் பேசுறதாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேசுவாங்க. நம்ம சும்மா நார்மலாக எதனா கேட்டால் கூட ஒரு மாதிரி திமிராக பேசுவாங்களாம். அவங்க பேசுறதே அவங்களோட பேசுற அந்த ஸ்லாங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குமா, ரொம்ப பயமா இருக்குமா நம்மளுக்குலாம் அவங்கள பார்த்தா. ஸோ இந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆனோடனே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய குறி சொல்றவங்க, ஜோசியம் சொல்றவங்க, அமானுஷம், அப்புறம் இந்த மந்திரம் பண்றவங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த கொல்லிமலையில வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அமாவாசை டைம்லலாம் பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து, கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, இந்த மாதிரி நிறைய அங்கங்க சாமியாரெல்லாம் இருப்பாங்களே. ஸோ குறி சொல்றவங்க அவங்கலாம் வந்துட்டு மோஸ்டா இந்த கொல்லிமலைக்கு வந்துருவாங்க. ஸோ அன்னைக்குலாம் ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம ஊர் கோயில வந்து இந்த மாதிரி பிரதோஷம் இந்த மாதிரி கூட்டமா இருக்கும்னு கேள்வி போலாம். அந்த மாதிரி அமாவாசைனா இந்த கோயிலுக்கு வந்து பர்டிகுலரா எல்லாருமே இங்க வருவாங்க, ரொம்ப கூட்டமா இருக்கும். தியானம் பண்றோம்னு நினைக்கிறவங்களாம் மோஸ்டா இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய சித்தர்கள்லாம் வருவாங்க, நம்ம கேள்விப்படுவோம் உண்மையிலே சித்தர்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இங்க சித்தர்கள்லாம் வருவாங்க, நிறைய வந்து இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்க, நீங்க யாராச்சும் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து டைரக்டா அவங்களை வந்து பார்த்தது இல்லை, இப்ப நாங்க வந்து இதுக்குள்ள சும்மா போறோம்னா ஏதாச்சும் எங்களுக்கு ஆபத்துனா அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நாங்க வந்து போறோம், அவங்களோட உருவத்தை வந்து எங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு டாகாவோ இல்ல ஒரு கேட்டாவோ அந்த மாதிரி வந்து அவங்க மாறி எங்களுக்கு வந்து வழி கட்டி வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க, ஆனா திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னே இல்லை, எந்த ஆபத்து வந்தாலும் எங்களுக்கு கூட வந்து நிற்பாங்க, நாங்க வந்து அதை உணர்ந்திருக்கோம், அதை வந்து நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம், ஆனா நாங்க கண்ணால பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கோவில் அங்க வந்து ஒரு நாலஞ்சு கோவில் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கோவில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேல் மாதிரி வந்து இருக்கும் தெரியுமா, நம்ம ஊர் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா வேல் வந்து வச்சிருப்பாங்க கரெக்டா. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து லெமன் சொருவி வச்சிருப்போம் கரெக்டா. ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லெமனுக்கு பதிலாக கோழியை வந்து உயிரோட இருக்க ஒரு கோழியை வந்து அதுல போட்டு வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, எதுக்கு வந்து ஒரு கோழியை வந்து ஒரு வேல்ல இந்த மாதிரி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி இப்ப நீங்க வந்து யாரு கிடையாச்சும் வந்து ஏதாச்சும் ரிவெஞ்ச் இருக்கும் கரெக்டா, இந்த மாதிரி வந்துட்டு யாராச்சும் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை எதனா ஏதோ ஒரு காலத்துல உங்க வந்து எதனா பழி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க குடும்ப நாசமா போயிடும், அவங்க நல்லா இருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த வேல்ல வந்து இந்த கோழியை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிடணும், இந்த மாதிரி நீங்க இந்த கோழி வந்து இதுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா அது எப்படி துடிச்சு சாகுதோ அதே மாதிரி உங்க ஃபேமிலியோ இல்ல நீங்க என்ன மெம்பர் நினைச்சீங்களோ அந்த மெம்பரும் கொஞ்சமா துடிச்சு அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப காமெடியா இருக்கு, ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கோவில் இன்னொரு ஒரு கோவில பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நம்ம பொண்ணோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பையனோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம ஏதோ ஒரு காரியம் நம்ம வேண்டிட்டு போய் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மரத்துக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. நம்ம சும்மா போய் அப்படியே போட்டுட்டு வரலாம் இல்ல, சட்டைன்னா சட்டை போட்டு விடுறாங்க, ஸ்கர்ட்னா ஸ்கர்ட் கட்டி விடுறாங்க, அதுக்கேற்ற மரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க வந்து போட்டு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்க போகுது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குறி சொல்றாங்க, எல்லாருமே இங்க குறி சொல்றாங்களா உண்மையானவங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு பெரிய பிசினஸா போயிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாரையும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, பத்துல ஒருத்தர் வந்து இங்க வந்து கண்டிப்பா உண்மையா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா, முன்னாடி நம்ம பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்னு வந்து தேடி பார்ப்பாங்க. ஸோ சித்தர்களே நிறைய பேர் வந்து உருவம் மாதிரி உண்மையிலே வந்து கஷ்டம் அப்படின்னு வரவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு குறி சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த வாட்டி அவங்க வந்து தேடி பார்க்கும்போது அந்த ஆள் வந்து அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பக்கம் போக இங்க வந்து பாத்தீங்கன்னா மூலிகை வந்து ரொம்ப ஃபேமஸ் கரெக்டா. இந்த மாதிரி நிறைய விதமான மூலிகை வந்து இங்க கிடைக்குது, இந்த காட்டில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூலிகை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இங்க வந்து விற்கிறாங்க, சேல் பண்றாங்க, இதுக்கு தான் வந்து இந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சேல் பண்ணாங்க. ஸோ இந்த பிசினஸ் வர இங்க தனியா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து 5 டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் இருக்கு. இங்க வந்துட்டு இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ், இந்த ரிவர்ஸ் ஃபால்ஸ் எல்லாம் வந்து இங்க நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே வந்து அதை நம்ம வந்து வித்துருவோம் யாருக்காச்சும், ஆனா
இங்க இந்த மாதிரி கோகோ கோலா கம்பெனிக்கு ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஆனா இங்க அஞ்சு ஃபால்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்ல, இங்க வந்து எந்த ரிசர்ச்சும் நடக்கிறதோ அவங்களை அப்படியே விட்டுறலாம், அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதனால இங்க வந்து அவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூரா இருக்குமா, இந்த தண்ணி குடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்க ரிவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குமா, ஃபர்ஸ்ட் இந்த சொல்லிடுறேன், சிவன் கோவில் ஒன்று இருக்குமா. அந்த சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா எப்படி இந்த சிவன் வந்துச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க வாழ்ந்துட்டு இருக்க மலைவாழ் மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஃபார்மிங் பண்ணலாம், நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பகுதி காட்டை வந்து இவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, அழிச்சிட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணலாம். அப்போ இவங்க தோண்டிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா ஒரு சிவலிங்கம் வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த சிவலிங்கம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு மரத்தையும் அவங்க வந்து அவங்க கட் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு மரமும் கட் பண்ணப்படவே இல்லை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு வந்து சுற்றி ஒரு கோவில் மாதிரி கட்டிடுறாங்க. ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா தலையில் வந்து ஒரு வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எடுக்கும்போது அது கட்டானது, ஸோ அந்த வெட்டு வந்து இன்னும் இருக்கும். ஸோ அப்பத்துலேருந்து சிவலிங்கம் வந்து இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்னதான் சிவனை பிரேஸ் பண்ணாலும் அங்கே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மன் ஒன்று இருந்துச்சா, கொல்லி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் வந்து அங்கே வந்து கும்பிட்டாங்க. ஸோ அந்த அம்மனோட பேர் தான் வந்து இந்த மலைக்கு வந்து கொல்லி மலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து இவங்க ரொம்ப வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு மரத்தை ஏதாச்சும் நாங்கள் அழைச்சிட்டோம்னா அந்த அம்மன் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து கொடுத்துருவாங்க, உடம்பு சரியில்லாமையோ ஏதோ ஒன்று எங்கள் குடும்பத்தில் வந்து ஆகிடும், இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க நல்லா எங்களுக்கு எதனா ஆபத்துனா அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்களை பார்த்துப்பாங்க, அதனால தான் அவங்க வந்து அவங்களை ரொம்ப வர்ஷிப் பண்ணுவோம், அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சிவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நிறைய வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு இந்த கோவிலுக்காக, நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போய் பார்த்துருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த காட்டை வந்து இவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இவங்களோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும், இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஒன்று இருக்கும், அது வந்து மீன் இருக்கும். ஸோ மீன் இப்போ இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வந்து வேண்டிட்டு போகிறாங்க, அது சொன்ன ட்ரெஸ் விஷயம் அதே மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் வந்து வேண்டிட்டு போகிறாங்க, அது சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு பெரிய மீன் ஒன்று வந்து பிடிச்சி அதுக்கு வந்து மூக்குத்தி போட்டு அதை திருப்பி அதிலே விட்டுருவாங்களாம். இது வந்து கடவுளுக்கு செய்கிற வந்து ஒரு நன்றி கடனா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ கொல்லிமலையில் வந்து அமானுஷம் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. என்னன்னா நிறைய ஆத்மாக்கள், ஒரு புனிதமான ஆத்மாக்கள்லாம் வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வந்து இது வந்து ஃபேமிலியோட போகிறதுக்கு வந்து ஒரு ரைட் பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆனால் ஃபேமிலியோடலாம் தயவு செஞ்சு இந்த சைட் போயிடவே போயிடாதீங்க. இந்த மாதிரி ஏன்னா அங்கே வந்து எதுவுமே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது, யார் எப்படி பேசுவாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் தங்கினாலே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் போய் தங்குறோன்னா அங்கே வந்து அவ்வளோ ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரேர் கேஸ் தான். போய் தங்குறதுனாலே அவங்க வந்து ஒழுங்காக நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு யாருமே தயவு செஞ்சு கொல்லிமலைக்கு வந்து ஃபேமிலியோடலாம் போயிடாதீங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் கொல்லிமலையில் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு. சும்மா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனவர் தான், விசிட் போயிருக்காரு, அவர் ட்ராவலிங் கைட் கூட வந்து இவர் உள்ளே போயிருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று இருந்திருக்கு, அது கடந்து போனோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறு தண்ணி வந்து வேகமாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அவர் சொல்கிறாரு நமக்கு இதை தாண்டி போனதாப்போ நம்ம இதுக்கு மேலே உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எல்லாரும் வரட்டும், கூட்டமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரை இவங்க வந்து பார்க்குறாங்க. சித்தர் சாமி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல, சித்தரா என்னென்னா நிறைய பேர் அந்த மாதிரி சுற்றுறாங்களோ, ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ பார்த்தா கல்லில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, கைட் வந்து காமிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து கம்மன் உட்காந்துருக்காரு, இவர் வந்து கூப்பிடறாரு இங்கே வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு. இவர் என்ன என்னையா கூப்பிட்டீங்க, ஆமா உன்னதான் இங்கே வா அப்படின்னா நீ எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டிருக்காங்க. உடனே ஒரு நான் சும்மா வந்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன், சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன், என்ன இருக்கு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே உன் தேடுதல் என்னன்னா தேடுதல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்தேன்ப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அவருக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆயிருக்குன்னா அவரோட ரைட் கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து தெரியாதா, லெஃப்ட் கண்ணை மட்டும், ரைட் கண் வந்து அவருக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதா, அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு போனதுங்கன்னு சொன்னாலும் தெரியாது, இதே வயசு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போய் சொல்லிட்டாரா, அவன் திருப்பி போய் ஒருமா உட்காந்துடுறாராம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் கூப்பிடுறாரு. எங்க போயிட்டு வந்து திருப்பியும் கூப்பிடறா, தம்பி இங்க வாப்பா அப்படின்றா. என்ன என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். பார்த்தா வந்துட்டு ஒரு பச்சை இலை, அங்க நிறைய மூலிகை இலைலாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அது தேன்ல கலந்து ஒரு ஸ்பூன்ல வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னாராம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பேனிக் அவ்வளவு என்ன யாரோ குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணுவோம்ல. சரி, இவரு திங்க் பண்ணிருக்கேன், நான் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு, இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே இவரு சரி அப்படின்னு சொல்லி தேன் தானே குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சாப்பிட்டுருக்காரு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் தெரியல. உடனே இவர் வந்து சரி ஒரு காசு எதிர்பார்க்கறாரு போல நினைச்சு இவர் பகையில தான் 50 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. உடனே இவர் பாத்தீங்கன்னா அந்த 50 ரூபா காசையும் கீழே தூக்கி போட்டாரா. உடனே இவர் என்ன சாமி காசு தூக்கி போனா, நான் காசுக்காக கொடுத்து நினச்சிட்டு அப்படி ஏதோ சம்திங் சொல்லியிருக்காரு. உடனே அவர் கேட்டிருக்காரு, அந்த மாதிரி நீங்க வந்து எப்பவுமே இங்கதான் இருப்பீங்களா, என் ஃபேமிலி உங்களுக்கு எதுக்கு பையன் கேட்கிறேன் அப்படிங்கன்னா, இல்ல என் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து காமிக்கலாம் தான் கேட்டேன், எனக்கு ஒரு வேலை இல்லையா உலகத்துல நீ மட்டும் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிட்டாரா. உடனே இவரும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு வர வேலை அந்த டிராவலிங் கேட்டு சொல்லியிருக்காரு, என்னப்பா நீங்க ஒரு பாட்டு கொடுத்தாரு நீ வந்து வாங்கி குடிச்சிட்டேன்னா. உடனே என்ன சாமி நான் அங்கே குடிக்கும் போது நீங்கள் கம்மனு இருந்தீங்க, என்ன நீங்கள் அங்கே குடிக்கும் போது நீங்கள் கம்மனு இருந்தீங்க, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் அவர் மாதிரி சொல்ல சொல்கிறீங்களா, சாபக்கு போய் விட்டாருன்னா என்னப்பா பண்ணுறது எனக்கு, அதனால தான் நான் எதுவுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் கிளம்பி வந்துட்டாராம். இவர் வந்து கொஞ்ச நாளே இவருக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. இவரோட இன்னொரு கண் வந்து இந்த கண்ணு மூடினாலே இவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு. திருப்பியும் டாக்டர் கிட்ட செக்அப் போயிருக்காரு, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி அதை வந்து கியூர் பண்ணவே முடியல, அதுக்கு மெடிசனே கிடையாது, அதுக்கு இன்னும் எந்த வழியை கண்டுபிடிக்கல, இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ சம்திங் அவருக்கு வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா எப்படி கியூர் ஆச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம உண்மையிலே ஏதோ தேடி போனால், நம்ம மனசு சுத்தமாக நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்து தப்பான எண்ணத்தோட போனோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை பழி வாங்குவோம், அங்கே இருக்க மனுஷமும் சித்தர்களோட நம்மளுக்கு வந்து பழி வாங்குவாங்க. பழி வாங்குவோம்னா நம்மளுக்கு கெட்ட எண்ணத்தோட போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கொல்லிமலையோட கதை. உண்மையிலே உங்களுக்கு போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோட போகாதீங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருவாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இது பார்த்தீங்கன்னா நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் வந்து இந்த கொல்லிமலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் போய் உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் போய் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.